ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அருண் பாருங்க, வாய் கூட வர மாட்டேங்குது பேசுகிறதுக்கு. நான் தான் உங்கள் அருண் பேசுகிறேன். வெல்கம் டு ஃபீனிக்ஸ் ராட்லர் ஃபேமிலி. பார்த்தீங்களா கையை பாருங்களேன். ஸோ இது ஊட்டி, ஆக்சுவலாக ஊட்டி போன ரைடில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஆகலை. இது ஊட்டிக்கெலாம் போயிட்டு வந்து வீட்டில் இருக்கும்போது மாப்பிள்ள ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் பைக் ஓட்டி போயிருப்பேன், அதுவும் டியூப் 200. ஓகேங்களா, தம்பி பின்னாடி இருந்தான், தம்பிக்கும் தான் அடி லைட்டாக கை சொலுக்கிருச்சு, அவன் குதிச்சிட்டான். ஒரு கார்காரன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரைட்டில் போடுறவன் ஓவர்டேக் பண்ணும்போது வண்டி லைட்டாக தட்டி விட்டு போயிட்டான். ஸோ மிஸ்டேக் அவன் மேலே தான். பட் என்ன கார் தட்டினா என்ன ஏது எதுவுமே தெரில. ஏன்னா ஊட்டிலாம் அசால்ட்டாக போயிட்டு வந்துட்டோம். இங்கே நம்ம 40 போனதுக்கு நிலமையை பார்த்தீங்களா. ஸோ இப்படி இந்த கார் ஃபுல்லாக ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்க்ராச் ஆகிட்டு பாடியில் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஸ்க்ராச்சு, அப்புறம் வந்துட்டு கால் நடக்க முடியல, அப்புறம் கை உடஞ்சிச்சு, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது. சரி ஓகேங்க, ஸோ என்ன தான் நடந்தாலும் நம்ம வந்துட்டு டெய்லி ஒரு வீடியோ போடணும். இத்தனை நாள் 2 நாள் பார்த்தீங்கன்னா கை ரொம்ப பெயினாக தான், வீடியோ போட முடியல. இனிமேல் டெய்லி வீடியோ வந்துடும். ஸோ என்னென்னா இப்போ நம்ம வந்துட்டு ஊட்டி போயிட்டுருக்கோம், அதாவது திருமங்கலத்துக்கு திரும்புறதுக்கு ஹைவேல நின்றுட்டுருக்குறோம், கன்னியாகுமரி காஷ்மீர் ஹைவேல. இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகிறோம், என்னென்ன சம்பவம் நடக்குது, என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்னு போட்டுருங்க. ஓகேங்களா, அண்ட் இதெல்லாம் பார்த்து கவலைப்படாதீங்க. டக்குன்னு இன்னும் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் ஒரு 2 மாதம் ஆகுங்கிறானா, சீக்கிரம் சரியாக நம்ம டக்குன்னு அடுத்து வேறு ரைட்லாம் போயிடலாம். ஓகேங்களா, ஓகே ரைட் நண்பர்களே, பை பை, அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் மதுரை வந்துருச்சு, இப்படியே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ லெஃப்ட்டில் போனால் திருமங்கலம், ரைட்டில் போனால் மதுரை. இப்போ ஊட்டுக்கு எப்படி போகிறோங்கிறது அவங்ககிட்ட கேட்கலாம். இருந்தாலும் மேப் போட்டுருங்க ஜி, கூகுள் மேப் மாத்தாஜி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போமா. விடுங்க, கூகுள் மாத்தாஜிட்ட கேட்போம். எப்போ யாரா அவனுங்க பைக்கை மாடிஃபை பண்ணி கொண்டு வராங்க. பைக் தம்ஸ் அப் பண்ணிட்டு போகிறாங்கய்யா. சரி ஓகே. ஏ ஃப்ளைட்டு போகிறக்கியா, உங்களுக்கு கோபுரால் தெரியுதா மேலே ஃப்ளைட்டு போகிறக்கு போகிறக்கலாம். ஐயோ மொபைல் எடுக்கலாம், ரைட்டு விடுங்க. எவ்வளோ கிட்ட போகிறக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம கூகுள் மேப்கிட்ட கேட்கணுமா. ஏ கூகுள் மேப் ஓப்பன் தம்பி. கூகுள் மாதாஜி, ஐயோ எங்கள் ஃபைல் மேனேஜர்லாம் ஓப்பன் ஆகுது, கருமோ. லொக்கேஷன் 2, டெஸ்டினேஷன் ஊட்டி. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறோமா, இன்னும் 6.5 மணி நேரம் ஆத்தி, இந்த 300 கிலோமீட்ரு. ஸோ தம்பி மைக் ஆஃப் பண்ணிட்டா பத்தி ரோடு. ஏங்க ஊட்டிக்கு உள்ளோடி போக சொல்லுது, ஏன் ஊட்டிக்கு உள்ளோடி போக சொல்கிறேன், மேலோடி போக முடியாது என்ன. தெய்வம் எங்கே போகுது, இது ஹைவே எப்படினாலும் அந்த ஹைவேல தானே ஜாயிண்ட் ஆகுது, அதுக்கு எதுக்கு நான் ஊருக்குள்ளோடி போகணும். ஏங்க ஓரம் செய்றீங்க, நம்ம எதுக்கு அவங்ககிட்ட கேட்டுருவோமா. இருங்க ஊட்டிக்கு இப்போ நம்ம போகிறது தான் கரெக்ட், மேலே போகக்கூடாது. நல்ல வேலை கரெக்டாக ஸ்டாப் பண்ணுங்க, நான் பாட்டு மேலே போகிறேன். இருங்க யார்கிட்டயாச்சும் அங்கே போய்ட்டு அந்த 3 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்ககிட்ட கேட்போம். சரி சரி விடுங்க, இவங்களை விட்டுருங்க. அந்த சைடு அந்த ஒரு பையன் நின்றுட்டுருக்கான், அவன்கிட்ட கேட்போம். ஊட்டி எப்படி போகணும், ஊட்டிக்கு மேலே ஓடி போகணுமா கீழே ஓடி போகணுமா. ஊட்டி ஊட்டி மேப்பு கீழே ஓடி போக சொல்லுது. அந்த பைபாஸ் தானா, ஓகே ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, சரி ஓகே தலைவன், கூகுள் மேப் படியே போவோம், எங்கே போய் விடுதான் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் நம்ம திருமங்கலம் மதுரை ஊருக்குள்ளே போகிறோங்க, அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது, ஹைவேல போகாதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. ஸோ இது உள்ளதெல்லாம் ஆண்ட்ரா ஸ்பீட் பிரேக்கர் போடுறீங்க, கரெக்டாக தான் போகிறோம். நிறுங்க, இந்த தென்காசி குற்றாலம் மதுரை திருச்சி போர்டு போட்டிருக்காங்கப்பா. குற்றாலம் 150 கிலோமீட்டர் நம்ம ஊர், நம்ம ஊர் மீன்ஸ் நம்ம ஏரியா. ஓகே ஏரியா
மேப் பார்த்தே போயிடும். திருமங்கலம் ரோட்டுக்குள்ள வண்டி விட்றோம் நண்பர்களே. ரோடு சும்மா செமையாக இருப்பாங்க, ரெண்டு கரையும் பனை மரம். ஸோ இருங்க ஆராதிக்கரை போட்டுருமா பாருங்க, ரெண்டு கரை ஃபுல்லாகவே பனை மரம் தான் இருக்குது, வேற லெவலில் இருக்குது. ரைட்டில் ரயில்வே ட்ராக் வேறு போய்கிட்டு இருக்குது பாருங்க. இந்த கரை குளம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, மேப்பு போகிற வழியே போவோம், எங்கே கொண்டு விடுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்பர்களே. எங்கே விடுதோ அங்கே நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் மாப்பிள்ள. முடியல, கொல்லம் லெஃப்ட்டு, குற்றாலம் லெஃப்ட்டு. ஓகே, நம்ம லெஃப்ட் எடுக்கணுமா? இல்லை லெஃப்ட் எடுக்க தேவையில்லை, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும்னு போட்டில் ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும்னு போட்டுருக்கு. சரிங்க, வீடியோ கேம் ஆஃப் பண்ணிடும். கேஸ் ஆல்மோஸ்ட் மதுரை சிட்டிக்குள்ளே வந்துட்டோம், அதாவது திருமங்கலம் இது. ஓகேங்களா? ஸோ திருமங்கலம் உள்ளே வந்துட்டோம். இப்போது ஊட்டி போனோம்னா திருமங்கலம் போய் தான் போகணுமோ? எனக்கு அதாங்க டவுட்டாக இருக்குது சார். என்னங்க மேப்பில் உள்ள ரோட்டை காணலடே, கூகுள் மேப்பு ஏண்டா இப்படி சொதப்பிட்டா? கூகுள் மேப்பு ஏங்க, மேப்பில் ஒன்றுமே தெரிலங்க, சொதப்பிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்க, பின்னாடி வண்டி வரல தான். இதுதாங்க மேப்பு இப்படி சொதப்புது. டே தம்பி, ரீசெண்டர் கொடுத்தாலும் போக மாட்டேங்குது, எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. எப்பாடா ப்ரோ அப்புறம் ஏதோ வண்டி வைப்ரேஷன்ல ஏதோ ஆயிடுச்சு போலங்க ஃபோனுக்கு சார். டக்குன்னு பயந்துட்டேன். ஊருக்குள்ள வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுக்கணுமா? ஆமாம், ரைட்டு தான் சொல்லுது. லெஃப்ட்டில் போனால் ஹைவே போயிடலாம். இது ஏன் ரைட்டில் ஊருக்குள்ளே போக சொல்லுதுங்கிறது சத்தியமாக எனக்கு தெரில. சரி போவோம். எங்கள் சிக்னல் எதுவும் போடலையே, நம்ம ஊரில் சிக்னல், எங்கள் ஊரில் ஆக்சுவலாக சிக்னலே கிடையாதுங்க. நான் இந்த மாதிரி என்ன பண்ணிடுவேன், வேறு ஏதாவது சிட்டிக்குள்ளே போனேன்னு வைக்கலாம், சிக்னல் இருக்கிற பக்கம் போயிடுவேன். அப்போ தான் தெரியும் ஆத்தியும் சிக்னல் இருக்கும் அப்படின்ட்டு. போங்கண்ணா போங்கண்ணா போங்கண்ணா. ஸோ வயசானவங்க ஐயப்பம் ஹெல்மெட்டே இல்லைங்க, யார் கழுத்தியாவது ஹெல்மெட் இருக்குதா? ஹாத்தி எப்படி உள்ள வராங்க? ஐயோ ஐயோ ஐயோ, சிட்டுக்குள்ளே இதாங்க, கொஞ்சம் பொறுமையாக ஓட்டணும், பிரேக் கரெக்டாக இருக்கணும். பிரேக்கில் ஒருத்த கையை எப்போ வச்சுக்கணும், அதுக்கு பிரேக்கை இப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. பிரேக் பேடு கலந்து போயிடும், கலந்து போயிடும் மீன்ஸ் தேஞ்சு போயிடும். சீக்கிரம் மட்டும் போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள் திருமங்கலம்ன்ட்டு. ஓகேங்க, இது ஃபுல்லாக ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, நான் அவுட்டருக்கு போய்ட்டு பிளாக் பண்ணலான் இருக்கிறேங்க. ஸோ இங்கே பாருங்க, செத்துருவோம் அந்த டிராஃபிக்லாம். அவ்வளோ டிராஃபிக் இல்லை பட்டு கடுப்பாக இருக்குது, தெரியாமல் உள்ள வந்துட்டோன்னு கூட ஒரு டவுட்டாக இருக்குது. ஹீல் ஹீட்டு வண்டி இன்ஜின் ஹீட்டு காலில் அடிக்குது அப்படி கப்பு கப்பு. நல்ல வேலை நம்ம கிளைமேட் நல்லா சாதகமாக இருந்துச்சு, கிளைமேட் மட்டும் வெயில் அடிச்சிருந்தா அவ்வளோதான் காலியாக இருப்போம். டிராஃபிக் போலீஸாக நிற்கிறாங்க. எதுக்கு இங்கே இவ்வளோ கூட்டம்? ஓ பஸ்ஸுக்கா? ஆரப்பாளையம் போகுது ஃப்ரெண்டில் போகிற பஸ்ஸு. ம், என்ன தலைவா லைட்டாக வழி விட்டிங்கன்னா நான் பேர் தலைவா. சூப்பர் தலைவா. ரோடு க்ளோஸு, இங்கே பாருங்கள் அச்சியா அத்தி. ஏங்க நார்மலாக வந்தால் கூட ஸ்பீடாக போயிடலாம், ஆனால் பின்னாடி லக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா? கூகுள் மேப் சொல்கிறபடி பார்த்தா ஒரு 7 மணி நேரம் கணக்கு போடுவோமா மாப்பிள? ஒரு 6.5 மணி நேரம் கணக்கு போடுவோமா? இப்போ மணி எத்தனை மணி கரெக்டாக கண்ணுக்கே தெரிலங்க, டிஸ்பிளேல தான் பார்க்கணும். 181 கிலோமீட்டரா? 200 கிலோமீட்டரில் ஒரு பிரேக் எடுப்போமா? 2:31. ஒரு 6.5 மணி நேரம் போட்டாலே, 4 மணி நேரம் போட்டாலே 6 மணி நேரம் போட்டாலே நைட் ஆயிரும் அப்போ. ஆத்தி அப்புறம் ராத்திரி தான் ஊட்டிக்கு போய் சேருவோமா? மேப் அப்பப்போ ஜாம் ஆகிக்கிடுது, இது வேறு ஏன்னு தெரில.
இல்லைங்க மேப்பை ரீசென்டர் போடும். ஆஹ் இந்த எனக்கு இதான் இந்த ஃபோனில் கடுப்பாக இருக்குது கைஸ், அன்றைக்கு ஒருக்கையும் இப்படி தான் சொதப்பி விட்டுருச்சு. இந்த ஃபோனை கழட்டி போட்டு மேப்புக்கு வேறு எதாவது ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாமா? ஆமாம் நண்பா, நான் கேமரா வச்சு ஃபோனை மாற்றிக்கிறேன். இந்த ஃபோனை கழட்டிட்டு அந்த ஃபோனுக்கு மேப் போட்டுக்கிறேன். மாப்பிள்ள நம்ம சொன்னது கரெக்டாக போச்சு. என்னென்னா மேப் அந்த கூகுள் மேப் தான் சொதப்பிட்டு பாருங்கள். இது ஹைவேல தான் காட்டுது, அழகாக ஸ்ட்ரைட்டாக ஹைவேலே வந்துருக்கலாம், தேவையில்லாமல் ஊருக்குள்ளே வந்துட்டோம் பாருங்கள். திரும்பியும் வண்டி, அதாவது மேப்பு ஹைவேக்கு தான் ஏறுது, தெரியாமல் லெஃப்டில் இறக்கிட்டோம். ஃபஸ்ட்டு கூகுள் மேப்பு, அதுவும் ரெட்மி போக்கோ X3 வந்துட்டு கேவலமாக இருக்குது. உண்மையாக சீரியஸாக அந்த X3 மொபைலில் மட்டும்தாங்க கேவலமாக இருக்குது, கடுப்பாக இருக்குதுங்க. ஸோ பாருங்கள், திரும்பவும் ஹைவேக்கு ஏறுது. எதுக்கு நான் உள்ளே இறங்கினேன், எதுக்கு அந்த டிராஃபிக்கில் மாட்டினேன். இச்சோ இச்சோ, டோல்கேட் வர வரப்போதா சூப்பர். காரில் வந்து நினச்சி பாருங்கள், டோல்கேட்டுக்கு பைசா கட்டி அவன் சொத்து அழிஞ்சு போயிடும். மழை துளி விடுது டேய், நல்லா தாங்க போய்கிட்டு இருந்து, என்னங்க புதுசு புதுசாக பண்ணுறீங்க? மழை வேண்டாம் மழை வேண்டாம், நான் அணைந்து விடுவேன். பாருங்க ஒழுங்காக ஹைவேல வந்திருக்கலாம், தேவையில்லாத வேலை. அந்த பையன்கிட்ட கேட்டான், அவனாவது ஒழுங்கா சொன்னானா, இப்படி போங்க அப்புறம் ஹைவேல ஏறும் போகிறோங்கிறான். அழகாக இப்படியே ஏறி இருக்கலாம். என்ன நீங்கள் மதுரை டோலே வந்துருச்சு பாருங்க. ஸோ மழை பெய்யுற மாதிரியே இருக்குது, ஊட்டியில் மழை பையன் மறந்தாலே போதுங்க. மற்றபடி ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்துட்டு நம்மளோட 4வது டோல், நாங்குநேரி அப்புறம் கயத்தாறு அப்புறம் விருதுநகரா, எந்த ஊராக மாப்பிள ஏதோ ஒரு டோல். அப்போ இது 4வது டோல் கேஸ், ஏதோ ஒரு ஊரில் அது சாத்தூர், சாத்தூருக்கு அப்புறம் இது மதுரை டோல். விருதுநகரில் டோல் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் ஏற சொல்லுது கூகுள் மேப்பு. இந்த மேப்பை நம்ப தாங்க, ஏன்னா நான் இந்த ஃபோனில் நிறைய திருப்பி மேப் போட்டிருக்கேன், தப்பே காட்டினதே கிடையாது. ஆனால் என் புது ஃபோன் அந்த போக்கோ X3 இருக்குது, எப்பாசி கடுப்புங்க. ஓகே அப்படியே கிளம்பலாம். மதுரை தான் மதுரை, எல்லாம் பார்த்துக்கங்க. நான் வந்துட்டு நான் 6 மணி நேரம் போட்டிருக்கேன், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் ஆகணும். 6 மணி நேரம் தான், வாய்ப்பே இல்லை ஒன்றும் பண்ண, அங்கே போய் தூங்க தான் முடியும். அப்புறம் நாளைக்கு என்ன நீ யோசிக்க மாட்டேன். ஸ்டேட் ரோடு தான், நான் வந்துட்டு அப்புறம் சந்திக்கிறேன், பபாய். கேஸ் இந்த லெஃப்டில் ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஆக்சுவலாக அது நேம் என்னன்னா யானை மலைன்னு சொல்லுவாங்க. மதுரையில் தான் அந்த மலை இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படி ஒரு யானை படுத்துருக்க மாதிரியே இருக்குமா பாருங்கள், அப்படி தான் இருக்கும் அந்த யானை, அப்படி மண்டை மாதிரியும் அந்த தும்பிக்கு வந்துட்டு அப்படி லேண்ட் ஆகிற மாதிரியும். ஸோ இருங்க, இந்த ரூம் மறைச்சிருச்சா? ஐயோ, ஏன்னா ஒரு மனுஷனை வீடியோ எடுக்க விடுதா. ஐயோ மழை வேற பெய்யுது, நான் எப்பண்டா வீடியோ ஆன் பண்ணுறேன்னு பார்த்து மழை பெய்யுது பாருங்கள். ஸோ இந்த மலை தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு யானை மலை. இங்கே வந்துட்டு சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ எதுவும் இல்லைங்க. ஸோ மழை வர திறமை வர ஆரம்பிச்சிருச்சு. பெங்களூருக்கு 438 கிலோமீட்டரும் கூகுள் மத்தாச்சு படி இன்னும் கரெக்டாக 6 மணி நேரம், அதாவது 2 லிருந்து 73. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் போய் சேர்றோம் அப்படிங்கிறத பார்ப்போம். கூகுளை பீட் பண்ணுவோமா? ஏங்க அங்கே பாருங்கள், அந்த மலைக்கு மேலே ஆள்லாம் இருக்கிறாங்க, படிக்கட்டுலாம் போட்டிருக்காங்களா ஏறுறதுக்கு, சூப்பருங்க. அங்கே பாருங்கள், ஆமாம் மலைக்கு மேலே ஆள் இறங்கி நடந்து போயிட்டுருக்குறாங்க, படிக்கட்டுலாம் போட்டிருக்குறாங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நான் இறங்கி கேமராவில் ஜூம் பண்ணி காட்டலாம். ஆனால் நம்ம வந்துட்டு வந்திருக்கிறது ஊட்டியை பார்க்க, அதனால் அந்த இந்த மலையை நான் பார்க்க மாட்டேங்க, அதை பார்த்துட்டு இதை பார்க்க மாட்டேன், செமையாக இருக்குது. ரிட்டர்ன் வரும்போது வேணா நான் ஜூம் போட்டு காட்டுறேன், என்ன செமையாக இருக்குது. டிஎஸ்எல்ஆரில் ஜூம் பண்ணி போட்டு எடுத்துடுறோம். ஓகே நண்பா, வீடியோ கட் பண்ணிக்கிற ஆல்மோஸ்ட் இந்த கோப்ரோ பேட்டரியும் சார்ஜ் முடிய போகுது.
மதுரை வந்திருக்கோம், மதுரை தாண்டி வந்துட்டுருக்கோம். ரெண்டு பேட்டரி காலி, இந்த மூணு பேட்டரி இருக்குது. மழை வேறு பெய்யுது, நம்ம செத்தாண்டியே எங்கள் ஃப்ரெண்டில் மழையை பா. எங்கள் நாய்க்கு என்னடா இது, மனசு போயிருக்காரு. ஏன் அவங்க பாருங்கள் மழையை கொளுத்துது சுத்தம். ஓ மேப் வர அப்படி தான் சுற்றி போகுது, வாடிப்பட்டி வழியே போயிருக்காம பேசாமல். அந்த மழையே தெரியாத லெவலுக்கு மடங்க அது உண்மை. அது எப்படி நான் மழை சொல்கிறேன்னா, தூத்துட ஆரம்பிச்சிட்டு இப்போவே வந்துட்டு லைட் லைட்டாக தூத்த ஆரம்பிச்சிட்டு அச்சோ அச்சோ. எங்கள் ஐயாச்சும் ஒதுங்கிடுவோமா? ஒதுங்கினா மழை இங்கே மாதிரி வந்துடக்கூடாது. ஸோ பயமாக இருக்குது, லைட்டாக போய் பார்ப்போம். ஏங்க கன்ஃபார்ம்ங்க, சரியான மழைங்க. என்னங்க பண்ணுறது, என்ன பண்ணுறது, சம மழையே அங்கே பாருங்கண்ணா, வழியே தெரில மழை பெய்யுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த கரை எதுவும் டீ கடை எதுவும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் தெரில, எதுவும் இருக்கிற மாதிரி. மெதுவாக போய் பார்க்கலாமோ? என்னங்க பண்ணுறது, அங்கே போனால் நனைஞ்சிருவோமே, அப்படி மழை பெய்யுது. பேசாமல் ரிவர்ஸை திருப்பி அந்த டீ கடையில் கொண்டாரம் உட்கா. எங்கே கொடுத்தது அவங்க ஃபார் எப்போ ஏறி மாப்பிள்ள ரைட்டில் ஒரு ஹோட்டல் வெஜ்ஜின்னு போட்டு என்னமோ இருக்குது. வாங்க அங்கே வண்டியை உள்ளே விடும், இந்த மழை விடுற மாதிரி தெரில. நம்ம வந்துட்டு ரைட்டு வண்டியை உள்ளே விட்டு அந்த ஹோட்டலில் போய் கொண்டாரம் உட்காந்துட்டு போவோண்டா. சரி இல்லை, ஸ்ட்ரைட்டாக வண்டி விட்டோம்னு சோழி முடிஞ்சிருவோம். சார் மழையை பாருங்கள், அந்த 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 ரோடு மட்டும் பாருங்கள், ஈரமாக தெரியுது. பாதி ரோட்டில் ஈரமாக இருக்குது, உங்களுக்கு தெரியுதான் தெரில. சரி விடுங்க, ஹோட்டல் வெஜ்ஜின்னு போட்டிருக்கான். ஆனால் பில்லு கொஞ்சம் ஹெவியாக போடாமல் கம்மியாக போட்டேன். எங்கே உள்ளே வர்றதுக்கு வழியிருக்கான்ல, டே எப்படா உள்ளே வர்றது ஹோட்டலுக்குள்ளே? ஓ அப்படி போகணுமா? ஜோ வயிறுலாம் பசிக்கலைங்க, ஆனால் வந்துட்டு ஹோட்டல் அதை எப்படி சொல்கிறேன், மழை பெய்யுது நனைஞ்சிருவோமே சொல்லி தான் நான் இப்போ இது பண்ணுறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு மழை பஞ்சு வைங்களேன், ரெயின் கோட் தூக்கி போட்டு கிளம்பிடுவோம். கோப்ரா மட்டும் கொஞ்சம் உள்ளே வச்சுட்டு அண்ணாச்சு கூப்பிட்றாரு. நீ கூப்பிடாட்டி வந்திருப்பானா? அண்ணா பேக் இருக்குதா? எங்க விட வண்டிய, எங்க விடதான் விடக்கூடாதா? அங்க விடக்கூடாதா? நனைஞ்சா பிரச்சனை இல்லைண்ணா. சரி ஓகேண்ணா. எங்கள் மழை பெய்யுது, இவங்க வந்துட்டு இங்கே கொண்டு விடுங்கிறாங்க. பேசாமல் ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிடுவோமா? ஆமாங்க, இங்கே ஏதோ பழக்கடை போட்டிருக்கு, இங்கே ஜூஸ் குடிச்சு கிளம்பிடலான்னு பார்க்குறேன். இறங்க அந்த மரத்துக்கிட்ட விடுவோம், கொஞ்சம் இங்கே மரத்துக்கிட்ட நிழலாக இருக்குது. சரி நிழல் இங்கே பாருங்கள், மழை பெய்யா அந்த மாதிரி இருக்குது. இறங்க கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன், நான் பாருங்கள் சரியான மழை, மழையே தெரிற லெவலுக்கு மழை. ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே நிற்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வாய்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னு தெரில, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு மதுரை ஹைவே தாண்டி வந்துட்டுருக்கோம், ஓகேங்களா? ஸோ மதுரை தாண்டி வந்துட்டுருக்கோம், திண்டுக்கல் போகிற ரோட்டில் இருந்துகிட்ருக்கிறோம். ஸோ இன்னும் நமக்கு எவ்வளோ நேரம் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 5 மணி நேரம் காமிக்குது. 254 கிலோமீட்டர் இருக்குங்க ஊட்டி போகிறதுக்கு. ஸோ மழை பெய்யுது தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஸோ ரெயின் கோட்லாம் எடுத்து போட்டு போகலான்னு பார்த்தேன், ஆனால் மழை இப்போ கொஞ்சம் வெறிக்கிற மாதிரி இருக்குது, டக்கு நின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ திரும்ப எடுத்து போட்டு அது நனைஞ்சி திரும்ப அதை திரும்ப உள்ளே வச்சு நம்மளால் முடியாதுப்பா. ஸோ அதனால் வந்துட்டு மழை வெறிச்சதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். மதுரையில் ஃபேமஸ் ஜிகிர்தண்டா தான், லைட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகேங்களா, வாங்க போய் ட்ரை பண்ணலாம். இறங்கி லாக் பண்ணிக்கிறேன், லாக் பண்ணிட்டு சாவி எடுத்துகிட்டு அப்படி போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஜிகிர்தண்டாவை. கேஸ் நம்ம ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா தலைவன் நான் நின்றுட்டு இருக்கான் பாருங்க, ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. ஐயோ துண்டு வெளியே வச்சுட்டு போனேன், நனைஞ்சிருச்சு போலயே. மொபைலு கேமரா இப்போ நான் டிவியில் தான் மாட்டி, உங்களுக்கு ஒரு வேறு ஏதாச்சும் வீடியோ கிளிப் எடுக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் மழை விடுற மாதிரி தெரியலைங்க, மழை விட்டால் தான் கிளம்பலாம். நல்லாயிருக்குது சம கிளைமேட்டு, ஆனால் வேணாம் எனக்கு பிடிக்கலப்பா. ஊட்டி போகிற வர மழை பெய்யக்கூடாதுன்னு பார்த்தா வாய்ப்பு இல்லை போலையே. சரி ஓகே, எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை குடிச்சிட்டு வரேன், ஓகேங்களா? ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மழை விடுற மாதிரி தெரியல. நான் வந்துட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பலான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸில் வேறு தண்ணி விழுந்துருக்கு தெரியும். அச்சையோ என்னங்க தண்ணியாக விழுந்துட்டு கேமரா ஃபுல்லாக. சரி ஓகேங்க, நான் வந்துட்டு கிளம்புறேங்க, ஓகேங்களா? அப்போனா ஃபுல்லாக தண்ணியாக விழுந்துட்டுருக்கு, நான் வாட்டர் கவர் வேறு இல்லை எனக்கு.
கோப்ரோக்கு. நான் அப்புறம் இங்கே ஒரு ரைடர் கிளம்பி போகிறேன் ஜோடியாச்சு. ஸோ நான் வந்துட்டு கிளம்புறேன். ஓகேங்களா? ஓகேங்க கேஷ். இப்போ என்ன ஆயிட்டுனாங்க பாருங்கள், நடு ரோட்டில் நின்றுட்டுருக்குறேன். ஸோ ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு சின்ன சம்பவம் ஆகிட்டு. சார்ஜர் போடுறோம் தெரியுமா, எக்ஸ்ட்ரா ஒயர் கொண்டு வந்து தப்பாக போச்சு. சும்மா குமிஞ்சிட்டு கடுப்பேற்றிட்டுருக்கேன் நண்பர்களே. வேறுங்க, இந்த உயரத்துக்கு தூர போட்டுற வேண்டியதான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பவர் பேங்க் சார்ஜர் காலி, அது ஒரு இத்து போன பவர் பேங்க் தான். இவ்வளோ நேரம் ஏறினதே பெரிய விஷயம். இருங்க, இதை கழட்டி சுற்றி காடாங்கல்ல போட்டுருலாமா? தேவையில்லாத ஃபுல்லாக அங்கே தூக்கி வச்சிடும். இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை, அதனால் அங்கே தூக்கி வச்சிடும். ஸோ ரெண்டும் சார்ஜ் ஆயிருது. ஓகே, பூட்டியாச்சு, அவ்வளோதானா? எப்போ ஏங்க, அது அப்போதே மாதிரி ஆயிரப்போகுது. அப்போதான் இதை வந்துட்டு மாட்டாமல் நான் பாட்டு வந்துட்டேன். ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு சார் நல்ல விலங்கு பார்த்தேன். பார்க்கலன்னா ரோட்டில் கிடந்து இழுத்துட்டு வந்திருக்கோம். இதை இப்படி இழுத்து இங்கே ஒரு குட்டி மாதிரி இருக்கும். ஏன் பாடா மாட்டியாச்சு. ஸோ இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் சே, கீழே விடாது இல்லை, நம்பிக்கை இருக்குல்ல. இது உள்ள போட்டுருவோம், விடாது. சரியான டயர்ட் ஆயிடுச்சுங்க. லொக்கேஷன் கிளைமேட் வேறு லெவல். மழை இங்கே சரி மழை பண்ணிச்சு, இப்போ மழையே காணல. அதில் அங்கே போகிற வழியில் மழை இருக்க மாதிரி தெரில, பின்னாடி தான் மழை இருக்குது. தப்பிச்சோங்க சார். மேப் வேறு இன்னும் 250 கிலோமீட்டர் போனுங்க. சோ சோ, 5 மணி நேரம் காட்டுது. எல்லாம் பக்கா தானே? எல்லாம் பக்கா தான். ஓகே டன், கிளம்புவோம். என்ன பேக் இவ்வளோ தூரம் முன்னாடி வந்துட்டு, நான் எங்கே போய் உட்காரு? எங்க பேக் ரொம்ப முன்னாடி வந்துட்டுங்க பாருங்க. ஆமாம், சார்ஜர் தான் ஒருக்க செக் பண்ணிக்கிட்டோம். ஓகே ஏறுது, போகிறோம் சார்ஜ். உள்ளாது நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம். ஏப்பா ரைட்டு நண்பர்களே, கிளம்புவோமா? பெட்ரோல் மூணு 39. சரி, எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல? கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆ, இங்கே வேறு சோதனை. இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்திருக்கு, நான் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கியர் போட்டு செகண்ட் கியர் விடும்போது நியூட்ரு விழுந்து, அதுவும் இங்கே விழுந்தால் பரவாயில்லைங்க, சிட்டிக்குள்ளே விழுந்துட்டு உருன்றோம், அவமானமாக போயிடும். என்ன மழை பெய்யுது ஏய்? மழைலாம் பெய்யக்கூடாதுடா மாப்பிள்ளை. ரைட்டு விடுங்க, பரவாயில்ல. இப்பவும் மறந்துருப்பேனா? நல்ல வேலை இப்போ கரெக்டாக போட்டேன் ஹெல்மெட்டாக. போவோம். இது என்ன திரும்ப ஸ்டார்ட்னு காட்டுது? ஸோ பாருங்க எப்படி இருக்குன்னு இடம் ரோட்லாம். ஸோ இது வந்துட்டு மதுரை தாண்டி ஃபுல்லு தண்ணி தான், அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. அதான் கொஞ்ச நேரம் ஒதுக்கியிருந்தேன். வேற லெவலில் இருக்குல்ல பிளேஸு. ஸோ மலை, ஹைவே, பைக்கு, R15, ரேஸு. சரி ஓகே நண்பர்களே, பார்ப்போம் அப்படியே எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இன்னும் வந்துட்டு 250 கிலோமீட்டர் போகணும். அதனால் வந்துட்டு நான் இப்போ கோப்ரா ஆஃப் பண்ணிக்கிறேன், நிறைய ரெக்கார்ட் பண்ண வேண்டி இருக்குது. நண்பாக இப்போ ஒரு பிளேஸ் வந்திருக்கோம். இப்போ லெஃப்ட்டில் போனோம்னு எங்களை கொடைக்கானல். இப்போ இப்படி இந்த இடத்துல லெஃப்ட் அடிச்சு வந்து எங்களை கொடைக்கானல் ரோடு. ஆனால் நம்ம கொடைக்கானல் போல் ஊட்டி போக போகிறோம். இப்படி போனால் கொடைக்கானல், நம்ம கொடைக்கானல் போல் ஊட்டி தான் போகிறோம். ஸோ அதனால ஸ்ட்ரெயிட் ரோடு கொடைக்கானல் வந்தனால தெரியுது. அப்படிலாம் இல்லைங்க, முன்னாடி போட வச்சுருந்தான் ரைட்டு பறந்துடுவோம். எனக்கு தெரிஞ்சு இதை இளவு
நம்ம வண்டி தான் இலகுதோ. எது இலகுன வாட வருதுங்க, நம்ம வண்டியில இலகுது. இது இலகுன ஸ்மெல் வந்துச்சு இல்லைங்க, நம்ம வண்டி இல்லை. சரி, எவ்வளோ ஹேண்ட் பிரேக் போட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கானுங்க மாப்பிள்ளைங்களா, அந்த ஸ்மெல் நினைக்கிறேன். ஐயோ அப்போ ஏங்க, லாரிகாரந்தாச்சு ஒரு ஹார்ன் அடிக்க மாட்டிங்களா? சரி விடுங்க, நம்ம லெஃப்டில் ஓட்டுற கழிக்க கூடாது, எப்பவுமே ரைட்டில் தான் ஓட்டுற கழிக்கணும். பின்னாடி வண்டி வரல. செம்மா ரோடை பாருங்க, அப்படி பறக்கலாங்க வண்டி. வெயிட் இல்லை, போங்கம்மா போங்க. சரி கேஸ், நான் வந்து கோப்ரா ஆஃப் பண்ணிக்கிறேன். ரோடு செமையாக இருக்கு, நான் என்ஜாய் பண்ணி ஓட்ட போகிறேங்க. வேற லெவலில் இருக்குது, பறக்குது. ஏதோ சவுண்டு கேட்டல. சரி ஓகே நண்பர்களே, அதாவது பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க பேலன்ஸ் வந்துட்டு எங்கே போகிறோம் என்ன வரோம் அப்படிங்கிறது நாளையிலேருந்து கண்டினியூஸாக வீடியோ வந்துட்டு கண்டினியூவாக போட்டுருதோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஃபோன் ஆடும்போது தெரியும், ஒரு கையில் எடுத்துகிட்ருக்கேன், இன்னொரு கையில் வந்துட்டு எங்கள் அம்மா தான் பிடிச்சி இருக்க எடிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி ஓகே, அதனால் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை பை கைஸ்.